சுவையான நண்டு கறி. ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாய் கிச்சன் ஜாயில வந்து ஒரு புதுமையான வீடியோ, எப்படி நண்டு சுத்தம் செய்வதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ரப்பர் பேனை எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் வாட்டர்ல அலசிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் மண் இருக்கும். இப்படி வந்து அந்த ஹார்ட் ஷெல்ல வந்து ரிமூவ் பண்றதுன்னு சொல்றேன். ஓகே, நல்லா கிரீப்பா புடிச்சுக்கிட்டு கீழே பகுதியில வந்து நம்ம என்ன செய்யறோம், ஒரு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணுவோம், அந்த ஹார்ட் ஷெல் வந்து வெளியே வந்துடும். ஓகே, அப்புறம் உள்ளுக்கு பார்க்கலாம், அந்த கீல்ஸ்லாம் இருக்கும், அந்த கீல்ஸ் வந்து நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் அங்கேயும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஷெல் ஓட தோல்லாம் இருக்கும், அது எல்லாமே கிளீன் பண்ணிடலாம். அது வந்து வாட்டர்லேயும் கிளீன் பண்ணிக்கலாம். அந்த ஹாட்டான ஷெல்ல திறந்தோடனே நம்ம பார்க்கலாம், உள்ளுக்கு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். அது வந்து யூஸ்வலி லைக் கிராப்போட ஈக். அது வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், லேட்டராக கிரேவி செய்யும்போது கடைசியாக போட்டுமா, நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அண்ட் ஆல்சோ சுவையாக இருக்கும். உள் பகுதியில் பார்த்தா கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படி கொல கொலன்னு இருக்கும். அது வந்து ஃபேட் சொல்லுவாங்க. அந்த ஃபேட் வந்து நம்ம என்ன செய்யலாம், தண்ணியிலேயே வாஷ் பண்ணிடலாம். நான் சுத்தம் செய்கிற நண்டு வந்து ப்ளூ கலர் நண்டு. ஏன் இது மேல் சொல்கிறேன்னா, ஏன்னா அதோட ஷேப் வந்து கீழே வந்து பார்க்கலாம் கொஞ்சம் கூராக இருக்கும். அப்படி அது ஃபீமேல் நண்டாக இருந்தால் கீழே சைஸ் வந்து பார்க்கலாம், அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ப்ராட்டாக இருக்கும். யூஸ்வலி ப்ரௌன் கலராகவும் இருக்கும் அந்த நண்டு. ஹோல் நண்டோ சமைக்கலாம், இல்லை ஆஃப் நண்டோ சமைக்கலாம். ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன்னா, நான் பாதையை ஒட்டிட்டேன். ஸோ என்ன செஞ்சேன், அது பெரிய ஓடை வந்து நான் வந்து உடைக்கல. நான் வந்து அந்த தான்ஸ் மட்டும் நல்லா வெட்டிட்டு அந்த சின்ன சின்ன கால்லாம் வந்து அழகாக கத்தியில் வச்சு வெட்டிட்டேன். ஸோ ஷார்ப்பான கத்தியாக இருக்கிறதுனால நான் அழகாக வெட்டிட்டேன். ஸோ ஏன்னா இந்த கால் பகுதி வந்து நம்ம ஏன் வெட்டுறோன்னா, அப்போ நண்டு கறி செஞ்சோமா அந்த சாறு வந்து கொஞ்சம் நல்லா உள்ளுக்கு போய் சேரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நண்டு சதையும் இல்லை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஹார்ட் ஷெல் எடுத்து வச்சோம்னா, அதுலுக்கும் கொஞ்சம் சாஃப்டான ஏக்ஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த ஏக்குள்ளுக்கும் கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் ஷெல் இருக்கும். அந்த ஷெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நண்டு வந்து நான் வந்து என்ன செஞ்சேன்னா, உப்பும் கொஞ்சம் காஃபி லைம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ தான் அது இருக்கிற மண் எல்லாம் வெளியாயிருச்சு. ஸோ க்ளீனாக இருக்குது அண்ட் ஈஸி டு குக். ஸோ ஓகே, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு சமைக்கலாம். நண்டு வந்து யூஸ்வலி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம், முடிஞ்சால் வாங்கிட்டு அன்னைக்கு சமைச்சா ஒன்றும் ருசியாக இருக்கும் நண்டு.
ஸோ 1-2 days நீங்க எடுத்து வச்சிங்கன்னா அந்த நண்டோட செதை வந்து ருசியா இருக்காது. செகண்ட், அந்த செதையும் அவ்வளோ இருக்காது. ஒன்றும் பெட்டரா இந்த நண்டு வந்து போய் கிரேவி உள்ளுக்கு போய் சேர்ந்தா, நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் இடிக்கல் வச்சு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்னதாக இடிச்சுக்கிட்டேன். கால் அந்த பெரிய பெரிய ஓடு வந்து நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தான் அந்த சாறு வந்து உள்ளுக்கு போய் நல்லா சேரும்னு. ஓகே, ரொம்ப நன்றி ஜாய் கிச்சன் ஜாய் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு. அப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் நியூ குக்கிங் வீடியோவில். பாய்.